ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீம்லாப்ஸ் மூலமா யூடியூப்ல எப்படி லைவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கலாம். அதுல நான் இப்போ ஸ்ட்ரீம்லாப்ஸ் டைப் பண்றேன். இதுதான் ஸ்ட்ரீம்லாப்ஸ், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது 4.1 MB தான். ரொம்ப ஈஸியா சீக்கிரமாவே இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ நம்ம ஓபன் கொடுத்துடலாம். கொடுத்தோடனே நம்மளுக்கு ஸ்ட்ரீம்லாப்ஸ் ஓபன் ஆயிரும். லாகின் வித் ட்விட்ச், லாகின் வித் யூடியூப், லாகின் வித் ஃபேஸ்புக்னு இருக்கும். நம்ம யூடியூப்ல தான் லைவ் பண்ண போறோம். ஸோ லாகின் வித் யூடியூப் கொடுத்துடலாம். கொடுத்ததும் நம்மளோட இமெயில் ஐடி கேட்கும். நம்ம யூடியூப்க்கு யூஸ் பண்ற இமெயில் ஐடி கொடுத்துடலாம். தென் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நம்மளுக்கு ஓபன் ஆனதும் இப்படி தான் வரும். நம்ம ஃபேஸ் காமிச்சு லைவ் பண்ண போறோம்னா கேமராவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ல ஏதாச்சும் இமேஜ் வச்சு ஆடியோ மட்டும் கொடுத்து லைவ் பண்ண போறோம்னா ஸ்க்ரீன் ஆப்ஷன் பிரஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். எதுலாம் நம்ம ஸ்க்ரீன்ல அப்பியர் ஆகணும்னு கேட்கும். அலர்ட் பாக்ஸ் எதுக்குன்னா, நம்ம இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வீக்கா இருக்கா இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கான்னு காட்டும். நம்ம இப்போ அலர்ட் பாக்ஸும் சேட் பாக்ஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துடலாம். மற்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இதை மட்டும் கொடுத்தா போதும். இப்போ நம்மளுக்கு எனேபிள் கேமரா அண்ட் மைக்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை எனேபிள் பண்ணாதான் நம்மளோட ஆடியோ கேட்கும். இப்போ ரெண்டு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், ரெண்டுக்குமே அலோ கொடுத்துடலாம். லெஃப்ட் சைட் டாப்பில் 3 lines இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடிட்டர் இருக்கும், அதுக்குள்ளே போகலாம். அலர்ட் பாக்ஸையும் சேட் பாக்ஸையும் ஸ்க்ரீனில் எந்த சைடு வேணுமோ அந்த சைடு ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரைட் சைட் டாப்பில் இருக்கிற ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நியூ இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் இமேஜ் கொடுக்கேன். ஆட் இமேஜ்குள்ளே போய் நம்ம மொபைலில் இருந்து எந்த இமேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் வர்ற மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணலாம். வாட்டர் மார்க் பிளேஸ்மெண்ட்டில் போய் ஸ்க்ரீனில் எந்த பிளேஸில் வாட்டர் மார்க் வேணுமோ அதை செலக்ட் பண்ணலாம். இப்போ ப்ராட்காஸ்டுக்குள்ளே போய் மேக்ஸிமம் வீடியோ பிட்ரேட்டை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கம்மியான பிட்ரேட் கொடுக்கறது மூலமாக நம்ம பஃபர் ஆகுறத ரெடியூஸ் பண்ணலாம். நான் இப்போ 1000 சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆட் இமேஜில் போய் இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஓல்டாக ஆட் பண்ண இமேஜை டிலீட் பண்ணுறதுக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 3 dots கொடுத்து டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெக்ஸ்டுக்குள்ளே போய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணுறேன். இப்போ நம்ம டெக்ஸ்ட் விசிபிள் ஆக மாட்டிக்கு. எதுக்குன்னா, நம்ம இமேஜ்க்கு பின்னாடி அந்த டெக்ஸ்ட் ஹைட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம அதை ஃப்ரண்டில் கொண்டு வரலாம். கார்னரில் இருக்கிற 3 lines ப்ரெஸ் பண்ணி அதை ஃப்ரண்டில் ட்ராக் பண்ணிக்கலாம். நம்ம சைலண்ட் லைவ் பண்ணணும்னா இந்த மைக் ஆப்ஷனை ஆஃப் பண்ணி மியூட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் இருக்கிற ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்கிற லாஸ்ட் ஆப்ஷன் கிரியேட் ஈவெண்ட்டை ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ கிரியேட்டிங் ப்ராட்காஸ்ட்னு வந்துடும். நம்ம லைவ் இப்போ அன்லிஸ்டடில் இருக்கும். நம்ம அதை பப்ளிக்னு சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ தான் எல்லாருக்கும் லைவ் நோட்டிஃபிகேஷன் போகும்.
இப்போ இந்த ஸ்டாப் ஆப்ஷன் கொடுத்து லைவை எண்ட் பண்ணிடலாம். ஃபினிஷ் ஈவென்ட் கொடுத்தா லைவ் எண்ட் ஆகிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.